ूर्तिकी जय जीवनस्मरणं गोविन्द गोविन्द जानकीकान्तस्मरणं जय जय राम राम नमः पार्वतीपतये हर हर महादेव सद्गुरुनाथमहराजिकी जय आञ्जनेयमूर्तिकी जय स्मृते सकलकल्याणभजनं यत्र जायते पुरुषस्तमजं नित्यं व्रजामि शरणं हरिं यः शिवो नामरूपाभ्यां या देवी सर्वमङ्गला तयोः संस्मरणात् पुंसां सर्वतो जयमङ्गलं नारायणं नमस्कृत्य नरं चैव देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यः विष्णुरातमो कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतः क्लेशनाशाय गोविन्दाय नमो नमः वंशीविभूषितकरात् नवनीरदाभात् पीताम्बरादरुणबिम्बफलाधरोष्ठात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परं किमपि तत्त्वमहं न जाने पीताम्बरं करविराजितशङ्खचक्रकौ शङ्खचक्रकौमोदकीसरसिजं करुणासमुद्रं राधासहायमतिसुन्दरमन्दहासं वातालये शमनिशं हृदि भावयामि भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं बुद्धर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगत अजाढ्यं वाक्पटुत्वञ्च हनुमत्स्मरणात् भवेत् ॐ श्री राधा रुक्मिणीसत्यभामासमेतश्रीगोपालकृष्णाय श्री नमः ओं सद्गुरुचरणारविन्दाभ्यां नमः वाग्देव्यै नमः ॐ हनुमते नमः श्रीहरये नमः ये मानवाः पापकृतस्तु सर्वदा सदा दुराचाररता विमार्गकाः क्रोधाग्निदग्धाः कुटिलाश्च गामिनः सप्ताह यज्ञेन खलो पुनन्ति ते सत्येन हीनाः पितृमातृदूषकाः तृष्णाकुलाश्रमाश्रमधर्मवर्जिताः येदाम्भिका मत्सरिणोऽपि हिंसकाः सप्ताह खलौ पुनन्ति ते पञ्चोग्रपापाश्छलछद्मकारिणः क्रूराः पिशाचा इव निर्दयाश्च ये ब्रह्मस्वपुष्टा व्यभ्यचारकारिणः सप्ताहयज्ञेन खलौ पुनन्ति ते பரம கருணாமூர்த்தியான பகவானுடைய சொரூபமாக இருக்குது இந்த சப்தாகம் அப்படிங்கிறது சனகாதி மகரிஷிகள் ஹரித்வாரத்தில் ஆனந்தாசிரமம் அப்படிங்கிற ஒரு இடத்துல பல மகரிஷிகள் வேதங்கள் உபனிஷத்துக்கள் இத்திகாச புராணங்கள் இவைகள்லாம் சொஸ்வரூபத்தோடு வர உலகத்தில் உள்ள சகல புண்ணிய தீர்த்தங்களும் சொஸ்வரூபத்தோடு வர அவர்களுக்கு மத்தியில் இந்த பாகவதம் அப்படிங்கிற மகாபுராணத்தை சப்தாக விதியில் சொல்கிறார்கள் பாகவதத்தினுடைய மகிமையை சொல்லக்கூடிய பகுதிக்கு மகாத்மியம் அப்படின்னு பேர் இப்போ அதுதான் நடந்துட்டுருக்கு இன்னும் பாகவத நம்ம ஆரம்பிக்கலை இந்த பாகவதம் அப்படிங்கிறது தேனேயம் வாங்மயி மூர்த்தி இது எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் உலகத்தில் உள்ள எத் பலம் நாஸ்தி தபா ந யோகே ந சமாதினா அனாயாசே ந தர்வம் சப்தாஹ்ரவணே லபேத்து தபஸினாலேயோ யோகத்தினாலையோ சமாதினாலையோ எதை அடைய முடியாதோ இல்லை அடையிறது எது கஷ்டமாக இருக்குவோ அது அனாயாசேன்னு தற்சர்வம் ஆயாசம்னா சிரமம் சிரமம் இல்லாத லெவல் சிரமம் இல்லாத நிலையில் சிரவண மாத்திரத்தினால கேட்பது மாத்தத்தினால யோகத்தினாலையும் தபஸினாலையும் சமாதினாலையும் அடையக்கூடிய நிலைய அல்லது ஆனந்தத்தை அல்லது ஸ்தானத்தை புண்ணியத்தை அவரவர்கள் விரும்புகிற விஷயம் தபஸை வந்து சரீர சுத்திக்காகவும் பண்ணலாம் சித்த சுத்திக்காகவும் பண்ணலாம் அல்பமான ஆசைகளில் வச்சும் பண்ணலாம் இவைகளால் எண்ணத்தெல்லாம் நாம் அடைவோம் ரொம்ப கஷ்டப்படணும் அதுக்கு தபஸ்னால் சாதாரண விஷயம் இல்லை யோகம்னால் சாதாரண விஷயம் இல்லை சமாதினா சாதாரண விஷயம் இல்லை பேசுகிறதே கேட்குறதே வேணால் புதிரா மாதிரி இருக்குமே தவிர ஒரு செகண்ட் அந்த நிலையில் நாம் இருக்கிறதுங்கிறது சாத்தியமில்லை அதெல்லாம் அனாயாசத்தின அனாயாசமாக சப்தாக சிரவணத்தினால நமக்கு கிடைக்கும் எதா கிருஷ்ணோ தரம் கந்து கந்துமுத்தியதாக ஏகாதசம் பரிசுத்வ உத்தவோ வாக்மயப்ரவீத் வாக்கியமப்ரவீத் மேலே ஒரு கதை சொல்கிறார் பகவான் கிருஷ்ணாவதாரம் பண்ணி ஏகாதச ஸ்கந்தத்தில் உத்தவனுக்கு பகவான் அத்தியாச்சரியமாக உபதேசம் பண்ணுறான் மேலே வரும் சப்தாகத்தில் நான் சத்தாக சதாகம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்கேனே தவிர நூறு நாளைக்குள்ளே பாகவதம் முழுக்க சொல்லணும் அப்படிங்கிற சங்கல்பத்தில் தான் ஆரம்பிச்சிருக்கோம் ஆனால் கிருஷ்ண சங்கல்பம் அதை தாண்டி நடந்தாலும் நடக்கும் அது ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஏகாதசம் அப்படிங்கிற இடத்துல பகவான் உத்தவருக்கு அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணினா மாதிரி கர்மயோகம் பக்தி யோகம் ஞான யோகம் பக்தர்களுடைய லக்ஷணம் கலி தர்மம் எல்லாத்தையுமே பகவான் உபதேசம் பண்ண இது எல்லாத்தையும் முடிச்சிருந்து பகவான் வைகுண்டம் போப்பரார் அப்படின்னு ஒன்னே உத்தவர் கேட்குறார் தொந்து யாஸ்யாசி சி கோவிந்த பக்த காரியம் விதாயச்ச மச்சித்தே மகத்தி சிந்தா தாம் ஸ்ருத்வா சுகமாவா நீ பூபார நிவர்த்திக்காக கிருஷ்ணாவதாரம் பண்ணின அவதாரம் பண்ணின காரியம் முடிஞ்சது நீ கிளம்பி வைகுண்டம் கிளம்புற இப்போ என் மனசில் ஒரு பெரிய ஒரு கவலை ஏற்பட்டுருக்கு அந்த கவலையை நீந்தான் நிவர்த்தி பண்ணணும் என்ன கவலை அப்படின்னு சொன்னால் இப்போ கலிகாலம் வரப்போகிறது യുഗധർമ്മത്തെ അനുസരിച്ച് ഏകപ്പെട്ട അധർമ്മങ്ങൾ സഹജമാ നടക്കും ദുഷ്ട സഹജമാ തോൻവാരത്തെ ഭക്ത കഥം സാസ്യന്തി ഭൂതലേ നിർഗുണോപാസനെ കഷ്ടം അതകിഞ്ചിദ് വിചാരയ നീ ഇരുന്ന് ഒന്നെ വാർത്ത ഒന്ന് ആശ്രയിച്ചുണ്ട് உன் சாமீப்பியத்தில் இருந்துண்டு உன்னை தரிசனம் பண்ணுண்டு பாதை இல்லாமல் நாங்கள்லாம் இருந்தோம் இப்போ நீ கிளம்பி போனதுக்கப்புறம் நாங்கள்லாம் எப்படி வாழற இந்த கலியுகத்தில் எப்படி வாழ முடியும் நிர்குணோபாசனம் அப்படிங்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை சகுணோபாசனம் அப்படின்னா உருவ வழிபாடு நிர்குணோபாசனம் அப்படிங்கிறது உருவமற்ற வழிபாடு அது அவ்வளோ சுலபம் இல்லை சாஸ்திரங்கள்லாம் வேதங்களையோ உபனிஷத்துக்களையோ எடுத்து பார்த்தோம்னா நிர்குணோபாசனத்தை தான் பிரதானமாக பேசுகிறது வேதம் வேதாந்தங்கள்லாம் புராணங்கள் தான் சகுணோபாசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசுறது இப்போ நீ கிளம்பி போனேன்னா எங்களுக்கெல்லாம் என்ன கதி நாங்கள்லாம் எப்போ எதை பிடிச்சிக்கிறது இந்த கலி பாதைகள்லாம் எங்களுக்கு இல்லாதபடிக்கு நாங்கள் எதை பிடிச்சிக்கிறது ஸ்வர்கீயம் யத் பவேத் தேஜஹ தச்ச பாகவத்தே ததாத் இப்படி உத்தவன் கேட்டவுடனே யோஜனை பண்ணுறான் பகவான் உத்தவன் கேட்ட விஷயம் கரெக்டு தானே ஒரு ஆசிரியத்தை காண்பிக்காமல் நாம் எப்படி களம்பலாம் பாகவதத்தினுடைய ஆரம்பத்தில் சனகாதிகள் ஆறு கேள்விகள் கேட்குறார்கள் ஷட்பிரஸ்னா முனிபிக் கிருதாகா அப்படின்னு பகவான் கிளம்பி போனதுக்கப்புறம் பூலோகத்தை விட்டு கிளம்பினத்துக்கு அப்புறம் பகவானால் காண்பிக்கப்பட்ட அந்த தர்மமானது எதை பிடிச்சு நிற்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறார்கள் அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி பகவான் சொல்கிறான் திரோதாய பிரவிஷ்டோயம் ஸ்ரீமத் பாகவதார்ணவம் பாகவதம் அப்படிங்கிற சமுத்திரத்தில் பகவான் பிரவேசமாயிட்டானான் பாகவதம் அப்படிங்குற அந்த புராணத்துக்குள்ளே பகவான் அதனால அதனால் தேனேயம் வாங்மயி மூர்த்தி பிரத்யாவர்த்த தேஹரேகே செவனாச்சிரவநாத் பாத்து தர்சநாத் பாபநாசினி இது வாங்மயி மூர்த்தி பகவானுடைய சொல்லாகிற வடிவம் வடிவத்துக்கு சொல்லு சொல்கிறோம் நாம கேசவன் நாராயணன் மாதவன் கோவிந்தர் ரங்கநாதர் பார்த்தசாரதி ஸ்ரீனிவாசர் வரதராஜர் அப்படின்னு அந்த வடிவத்துக்கு சொல்லு சொல்கிறோம் இல்லை சொல்லுக்கு அந்த வடிவமாக இருக்குது இந்த பாகவதம் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னால் தேனேயம் வாங்மயி மூர்த்தி சொல்லாகிற வடிவமாக இருக்குது இதில் சொல்லப்படுற சப்தங்கள்லாம் பகவானுடைய சொரூப்பமே ஒரு ஆச்சரியமாக தான் ராமாயணத்துக்கும் பாகவதத்துக்கும் என்ன விசேஷம் எத்தனையோ புராணங்கள் இதிகாசங்கள் இருக்க இந்த ரெண்டுக்கு மட்டும் இத்தனை ஏன் இந்த உலகத்தில் அப்படின்னு சொன்னால் ராமாயணம் அப்படிங்கிறது வேதகா பிராச்சேத சாதாசீத் சாட்சாத் ராமாயணாத்மனா அப்படின்னு வேதமே ஒவ்வொரு எழுத்தும் ராமாயணமாக வந்திருக்கு அதுபோல் இந்த பாகவதம் அப்படிங்கிற புராணத்தில் உள்ள ஒவ்வொரு எழுத்தும் பகவானுடைய சொரூபம் தேனேயம் வாங்மயி மூர்த்தி பிரத்யக்ஷாவர்த்த தேகரேக பிரத்யக்ஷமாக பகவான் இருக்கக்கூடியதான ஒரு வடிவம் பாகவதங்கிறது இதை சேவை பண்ணுறதுனாலையும் சிரவணம் பண்ணுறதுனாலையும் பட்டனம் பண்ணுறதுனாலையும் ஒரு கால் தரிசனம் பண்ணுறதுனாலையும் பா பண்ணா இந்த கதைகளை கேட்டால் போதும் இந்த பாகவதத்தை படிக்கக்கூட தெரிய வேண்டாம் இந்த மாத்திர பூஜையில் ராமாயணம் பாகவதம் இதை ரெண்டையும் ஒரு சிக்கு பலகால வச்சு சுவாமியெல்லாம் வச்சுருக்க மாத்தேல அதை விட இதுக்கு மகிமை கூட ஏன்னா அதில் நீங்கள் பூஜை பண்ணி தான் சாநித்தியத்தை ஏற்றணும் இந்த பாகவதம் ராமாயணம் அப்படிங்கறதுல நீங்கள் சாநித்தியத்தை ஏற்ற வேண்டாம் சாநித்தியம் அதுலேயே இருக்குது அதனால் அதுக்கு ரெண்டு புஷ்பம் போட்டு அதை பகவானாக பூஜை பண்ணினாலே ஸ்வரூபம் அது பகவான் பிரத்யக்ஷமாக இருக்கார் இப்படி சொல்லி பகவான் ரூபத்தில் இருக்கான் அதனால் பாகவதமே பகவத் ஸ்வரூபமாக இருக்குது இப்படி பாகவதத்தினுடைய மகிமைகளை சொல்லி வரார்கள் சௌனகாதிகள் ஏவம் நகாஹ்ரவணோர்தர்மே சபாய ஆச்சரியமேகம் சமபூத்ததானி ததுஷ்யதே சம்சுணு சவுனகத்துவம் சூத்திர சொல்றார் இப்படி ஆச்சரியமாக பாகவதத்தினுடைய மகிமைகளை சவுனகாதிகள் சொல்லிகிட்டே இருக்கும்போது ஒரு ஆச்சரியம் நடந்தது அந்த சபையில் என்ன நடந்தது பக்திசு தௌ தௌ தருணோ பிரேமகவிராசீத் ஸ்ரீ கிருஷ்ணகோவிந்தே முராரே வதந்தி எந்த பக்தியானவள் தானும் மலினமாக இருக்கோம் பலஹீனமாக இருக்கோம் தன் குழந்தைகளும் வயோதிகர்களாக இருக்கார்கள் பலஹீனமாக இருக்கார்கள் இவர்களை கலப்பிவிடணும் அப்படின்னு நாரதர்கிட்ட பிரார்த்திச்சிருந்தாரோ பிரார்த்திச்சிருந்தாலோ அதற்கு வழி சொல்லுங்கள் அப்படின்னு நாரதரை கேட்டாலோ எந்த நாரதர் அதற்கு வழியை தேடி சனகாதி மகர்ஷிகள்கிட்ட வந்தாரோ அந்த பக்தியானவள் புஷ்டியா ஜம்முன்னு யௌவனத்தோட அந்த குழந்தைகளும் அந்த வாய் வயோதிக்கம் வயசான தன்மை அப்படிங்கிறது விலகி இந்த கூட்டத்துக்குள்ளே பிரவேசிக்கிறார் இந்த சப்தாகம் நடக்கிற கூட்டத்துக்குள்ளே பிரவேசிக்கிறார் ஸ்ரீகிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே பகவதமே மகாத்மே சொல்கிற நாம சங்கீர்த்தனம் இது இதை சொல்லுண்டு பிரகே பிரவேசிக்கிறாளா நாராயண நராய ஸ்ரீ கிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே ஹெநாத்த நராய வாசுதேவா ഗോവിന്ദ ഗോവിന്ദ ഹരേ മുരാരേ ഗോവിന്ദ ഗോവിന്ദ മുകുന്ദ കൃഷ്ണ ഗോവിന്ദ ഗോവിന്ദ ഗോവിന്ദരഥങ്കപണേ ഗോവിന്ദ ദാമോദര മാധവേതി പ്രസിദ്ധമാണ് ഒരു നാമാവൾ ശ്രീകൃഷ്ണ ഗോവിന്ദ ഹരേ മുരാരേ നാഥതി നമു മുഹുർവദി ഇവിടെ ഭക്തിയാണ്വൾ ഉള്ളത്

நீங்கள் சொன்ன பாகவதத்தை அந்த மகிமையினால நான் புஷ்டி அடைஞ்சுட்டேன் என் குழந்தைகளும் வியாதிகள் நிவர்த்தியாய் வந்துட்டார்கள் இங்கே வந்து பார்க்குறேன் ஏகப்பட்ட கூட்டமாக இருக்குது சாதாரண கூட்டம் இல்லை ஏன்னா பாகவதம் அப்படிங்கிறது சப்தாக சிரவணயஜம் அப்படின்னு சொல்கிறது யாகம் அப்படின்னாலே அனாகூத்தோ அத்வரங்கச்சேது சொல்லாமல் போகணும் கேட்காமல் கொடுக்கணும் நம்மக்கிட்ட கேட்டார்களா நம்மக்கிட்ட சொன்னார்களா அப்போ தான் நாம் போகணும் அப்போ தான் நாம் இதில் கலந்துக்கணும் அப்போ தான் நாம் இதில் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அல்ப விஷயங்களுக்கு யாகம்னு இருக்குது பாருங்கோ யஜ விஷயங்கள் இருக்குது பாருங்கோ கும்பாபிஷேகம் நடக்கிறது யாகம் நடக்கிறதுன்னு அனாகூத்தோத்வரங்க சேது அது மாதிரி இது சிரவண யஜம் இது இந்த சிரவண பத்திரிகை பத்திரிக்கையத்திற்கு அடித்து வால் போஸ்ட்ரு ஓட்டி விளம்பரங்கள்லாம் பண்ணி வரல அத்தனை சாதுக்கள் பொதுவாக சாதுக்களுடைய சுபாவம் அது உண்மையான சத் சங்கமாக இருந்ததுன்னா நாம் பிரச்சாரமே பண்ண வேண்டாம் ஒரு சொட்டு தேனை சொட்டினோம்னா ஈக்கு என்ன நோட்டீஸாக கொடுக்குறோம் எறும்புக்கு என்ன நோட்டீஸாக கொடுக்குறோம் ஃபோனாக பண்ணி வர சொல்கிறோம் ஓடி வந்து இல்லையோ அது மாதிரி எங்கே சத் சங்கம் நடக்கிறதோ அந்த சத் சங்கம் சத்தியமாகவே சத் சங்கமாக இருந்ததுன்னா சத்தியமான சாதுக்களால் இருக்க முடியாது அது இருக்கிற இடத்த தேடினு வந்துடுவார்கள் சத் சங்கமே அந்த சாதுக்கள் பிரவச்சனம் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது அந்த சாதுக்களுடைய சங்கமே சத் சங்கம் ஆனதுன்னா அவர்களை விடவே மாட்டார்கள் ஜனங்கள் மொய்ப்பார்கள் எங்கே பார்த்தாலும் சூழ்ந்துப்பார்கள் தேடி தேடி வருவார்கள் எங்கே போய் ஒரு குக்கிராமத்தில் ஒளிஞ்சிருந்தாலும் ஜனங்கள் விடாது தேடி தேடி வருவார்கள் ஏன்னா அந்த ஆனந்தம் கிடைக்கிறது தர்சனாதேவ சாதவகான்னு பார்த்த மாத்திரத்தினால அந்த ஆனந்தத்தை அடையறதுனால அல்லவோ ஓடி வரார்கள் அது மாதிரி சாதுக்கள் அத்தனை பேர் வந்திருக்க இந்த கூட்டத்தில் நான் உட்கார்றதுக்கு கூட இடம் இல்லையே நான் எங்கே உட்காருவேன் அப்படின்னு கேட்க அதுக்கு சனகாதிகள் சொல்கிறார்கள் பக்தேஷு கோவிந்த பிரேமை பிரேமைகதர்த்ரி பவரோக்த்ரி சாத்வம் சதிஷ்டஸ்வ சுதைரிய சம்ஸ்ரய நிரந்தரம் வைஷ்ணவ மனசான நீ எப்பேற்பட்டவன் பக்தர்களையே பகவானா பண்ணக்கூடிய சக்தி உள்ளவள் பக்திங்கிறது எப்பேற்பட்டது அப்படின்னா பக்தேஷு கோவிந்த சரூப கர்திரி தியானேன ஈஸ்வரான் குணானு அப்படின்னு கபிலோபதேசத்துல சொல்ல போறாள் பின்னாடி பகவானை நினைக்கணும் பகவன் நாமாவை சொல்லணும் பகவத் கேட்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எதற்கு அப்படின்னு சொன்னால் அந்த தன்மையை நாம் அடையிறதுக்கு இப்போ பக்தி அப்படிங்கிறது என்ன பண்ணும்னால் அந்த தன்மையை நமக்கு கொடுத்துடும் பகவத் தன்மையை கொடுத்துடும் எத்தனை பேர் நானும் என்னுடைய அத்தியந்த நண்பர் ஒத்தரும் அண்ணாவை பார்க்கறதுக்காக போகிறோம் அவர் அந்த அத்தியந்த நண்பர் இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்ததே கிடையாதவர் அவருக்கு இதெல்லாம் பெருசாக தெரியாது அவர் ஒரு ஜாதகம் பார்க்குறதுக்காக எங்கிட்ட வந்தால் அதுக்கப்புறம் எங்கிட்ட உள்ள ஒரு ஸ்னேகத்தினால் பிரியத்தினால இந்த சத்சங்கத்தில் அவருக்கு ஈடுபாடு முத முதல்ல காமிச்ச உடனே அவர் திருப்பதி போவார் அவர் அதுக்கு மேலே அவருக்கு ஒன்றும் தெரியாது அவர் சொல்கிறார் அந்த ரெண்டு கண்ணில் நான் பெருமாளை பார்த்தேங்கிறார் அந்த ரெண்டு கண்ணு இருக்கு அண்ணாவோட ரெண்டு கண்ணு அந்த கண்ணில் நான் பெருமாளை பார்த்தேன் அப்படிங்கிறார் அப்படின்னா அந்த பகவத் ஸ்வரூபத்தை இந்த பக்தி கொடுக்கும் அதுதான் அதில் உள்ள விசேஷம் பக்தேஷு கோவிந்த சரூபகர்திரி பிரேமை கதர்திரி பவரோகந்திரி இடியற்றதான பிரேமையை தரக்கூடியவன் இந்த பிரேம இருந்ததுன்னா துக்கம்ங்கிறதே இருக்காது விரோத பாவம் தானே துக்கத்துக்கு முக்கிய காரணமாக இருக்குது அதை பிடிக்கல இதை பிடிக்கல இதை கண்டா விருப்பாக இருக்குது அதை கண்டா விருப்பாக இருக்குது அப்படிங்கிற தான் நமக்கு வருத்தத்தை தருது எங்கேயும் பிரேம எங்கேயும் அன்பு அப்படிங்கிற நிலைக்கு நாம் மாறிட்டோம்னா அப்புறம் துக்கம்ங்கிறதே இருக்காது அந்த அன்பை தரக்கூடியவள் பவரோக ஹந்திரி இந்த ஜனன மரணத்துக்கு காரணமாக இருக்கக்கூடியதான வியாதியை போக்குவரள் சாத்வம் ஜ திட்ட ஸ்வ நிரந்தரம் வைஷ்ணவமனசா தி தோஷா கலிஜா இமாய்தான் திர்டும் நபவோபி லோக்கே ஏம் ததாஜாவசரேபி ததா நிஷண்ணசி இவ உட்காண்டிருக்கார்களே பக்தர்கள் இவருடைய ஹிருதயத்தில் வந்து நீ உட்கார்ந்துக்கும் எங்கே உட்கார்ந்துக்கிறது அப்படின்னு தானே பக்தி கேட்டாள் இந்த கிருதயத்தில் உட்காந்துக்கோ நீ இல்லை உன்னுடைய குழந்தைகளான ஞான வைராக்கியத்தோடு உட்காந்துக்கோ இந்த கலியினுடைய தோஷங்கள் இந்த பிரபஞ்சத்தில் எங்கே வேணாலும் இருக்கலாம் ஆனால் நீ உட்கார்ந்து இந்த மகான்கள் இருக்கக்கூடிய இடத்துல இந்த தோஷங்கள் தலை காட்டவே காட்டாது அது கிருதயுகமாக தான் இருக்கும் அது எப்பேற்பட்ட நகரமாக இருந்தாலும் சரி தேசமாக இருந்தாலும் சரி கிராமமாக இருந்தாலும் சரி உத்தமமான சாதுக்கள் இருக்கிற இட சத்சங்கத்துக்கு வேட்டோம்னா இப்படி ஒரு நாகரீகமான ஒரு உலகத்தில் நாம் இருக்கோம் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரதோ அந்த சாதுக்களோடு இருக்கிற காலம் முழுக்க நமக்கு இந்த கலியினுடைய பாதையே இல்லாமல் இருக்கு நீ இருக்கிற இடத்துல அந்த கலியினுடைய பாதை இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்ல அந்த பக்தியானவன் அங்கே இருக்கக்கூடிய சாதுக்களுடைய ஹிருதயத்தில் வந்து அமர்ந்தாள் சகல புவன மத்தியே నిర్ధనాస్ ధన్యావసతి హృదియేషాం హృహరేర్ భక్తిరేక హరిరపికం సర్వార్తో విహాయ ప్రవిశతిహృదిం భక్తి సూత్రోపనద్ధ భక్తి ఎవన్ హృదయతు తాంగరాణో భగవనుడ భక్తికి పాంగో எவன் ஹிருதயத்தில் அந்த பக்தியானது குடிகொண்டு இருக்கோ அவன் பரம தரித்திரனாக இருந்தாலும் பரம பிச்சக்காரனாக இருந்தாலும் பரம ஏழையாக இருந்தாலும் சகல புவனமர்த்தே நிரித்தனாஸ்தேபி தன்யாஹா அப்படிங்கிறான் அவன்தான் பாக்யசாலி ஏன் அப்படின்னு சொன்னால் இதை அப்படியே தாங்கின்ற அடுத்த ஜென்மாவுக்கு போகலாம் இதை அப்படியே தூக்கின்ற அப்படியே வைகுண்டத்துக்கு போகலாம் அஞ்சு ரூபாயை தூக்கின்னு போக முடியுமா ஐம்பது லட்சம் ஐம்பது கோட்டி நீ சம்பாதித்தாலும் போறத்தே உன்னோட எடுத்துன்னு போக முடியுமா இந்த ஹிருதயத்தில் அந்த பக்தியானது வந்து தங்கினதுன்னா இது அப்படியே தூக்கின்னு போகலாம் அதுதான் பாக்யம் அப்படிங்கிறது அது மட்டும் இல்லை இந்த பக்திங்கிறது ஒரு கயராக அமையிறது சூத்திரமாக அமையிறது அதனுடைய பிரயோஜனம் என்ன அப்படின்னால் பகவான் அப்படிங்கிற அந்த தூணை கட்டக்கூடிய கயிறா சில இடத்துல பார்த்தோம்னா நல்ல தடியாக மரம் இருக்கும் நல்ல பலமாக இருக்கும் அதை சுற்றி கொடி கிளம்பும் கொடி கிளம்புறதே பார்த்தோம்னா கொடியானது மெல்லீஸாக தான் இருக்கும் அந்த கொம்பை சுற்றி 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 ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா இந்த கொடி நல்ல பலமாக போயிடும் கொம்பை காற்றிலும் நல்ல பலமாக போயிடும் இந்த கொடியை பிடிச்சி தான் அந்த மரமே சாயும் எப்படி காடுகளெல்லாம் நாம் பார்க்குறோமோ அது மாதிரி இந்த பக்தியானது திருடமாக எடுத்துன்னா இந்த கயத்தை கட்டினா ஹரிதபி நிஜலோகம் தோ விகாய சர்வதா சர்வதா அப்படிங்கிறார் தீர்மானமாக பகவான் என்ன பண்ணுவான் வைகுண்டத்தை விட்டுட்டு இந்த பக்தியினால் பக்திங்கிற கயத்தினால் கட்டப்பட்ட நிலையில் யாருடைய ஹிருதயத்தில் பக்தி இருக்கோ அவர்களுடைய ஹிருதயத்தில் வந்து பிரவிசதி ஹிருதேஷாம் பக்தி சூத்திரோப பகவான் வந்து உட்கார்ந்துக்கிறான் அந்த பகவானை கட்டி இழுத்துன்னு வரக்கூடிய கயரா இது அமையிறது அப்படிங்கிறார் எல்லாம் சொல்லி மாலாது நம்மளுடைய ஸ்ரீவைகுண்டத்தில் நம்மாழ்வாருடைய சந்நிதியில் இந்த புளிய மரத்தில் அவர் இருக்கும்போது பாகவதத்தினுடைய ஒரு பெருமையை சொல்லும்போது கயத்தினால் கட்டினால் யசோதை அப்படின்னு சொல்கிறார் உரல்ல பகவானை கட்டுவதற்காக இடுப்பில் கயத்தால் கட்டி உரலில் கொண்டு வந்து கட்டப்போராள் யசோதை அப்படிங்கிற கட்டம் சொல்லும்போது சமாதி ஸ்திதியில் இருந்தாரா அதை சொல்லி பாதி பாட்டு சொல்ல அப்படியே சமாதி ஆயிட்டார் மதுரகவி ஆழ்வார் அப்படின்னு அவருடைய சிஷர் ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ ஆறு ஆறு மாதமோ அது எத்தனை நாள்னு தெரில அப்படியே சமாதி இருந்தார் பாதி பாட்டு சொல்லியிருக்கார் மிச்ச பாட்டு அவர் சொல்லலை அந்த மிச்ச பாட்டு முழுக்க வேணும் பகவானை உரல்ல கட்டினால் யசோதை அப்படின்னு சொல்லிவிட்டார் அப்படியே சமாதி ஆயிட்டார் இந்த உரல் அப்படிங்கிறது விஷயம் வேறு இந்த கயருங்கிறது பக்தி அந்த பக்தி இருந்து கொடுத்தோம்னா இழுத்து கட்டி வச்சு விடலாம் பகவான அந்த பக்திக்கு அத்தனை மகிமை ஐ அத வைஷ்ணவ சித்தேஷு திருஷ்டுவா பக்திமலௌகிக்கு நிஜலோகம் பரித்தியஜ பகவான் பக்தவத் இப்படி கயத்தினால் கட்டப்பட்ட பகவான் நிஜலோகம் பரித்தியஜார் தன்னுடைய உலகத்தை விட்டுட்டு ஓடி வரார் நாகம் வசாமி வைகுண்டே நான் யோகி ஹிருதயரவோ மத் பக்தாக எத்தனை காயந்தி தத்திர திருஷ்டாமி நாரதா அப்படிங்கிறான் பகவான் நான் வைகுண்டத்தில் இருக்கல்ல யோகிகளுடைய ஹிருதயத்தில் இல்லைனா என் பக்தர்கள் எங்கே கானம் பண்ணுறார்களோ தத்திர திருஷ்டாமி ஸ்தாகதி நிவர்த்தோ அப்படின்னு அந்த இடத்த விட்டு அசையாமல் நிற்கிறது அந்த இடத்துல அப்படியே நிற்கிறேன் அப்படிங்கிறான் பகவான் எதனால் அந்த காயந்தி அந்த கானத்தினால் பக்தினால் அதனால் பகவான் தன்னுடைய உலகத்தை விட்டுட்டு கிளம்ப வரா எப்படி வந்துன்னு இருக்கான் பகவான் வந்து உட்காந்துருக்கான்னாள் வெறுவன இல்லை வனவாலி கணசியாமஹா பீத்த வாச மனோகரஹா காஞ்சி கலா பருச்சிரா லசன் குட்ட குண்டலா த்ரிபங்க லலிதா சாரு கௌஸ்துபே நிராஜிதா कोटिमन्मथलावण्यः हरिचन्दनचर्चितः परमानन्दचिन्मूर्तिः मधुरो मुरलीधरः आविवेशस्वभक्ता न हृदयान्यमलानि च वैकुण्ठवासिनो ये च वैष्णवा उद्धवादयः तत्कथाश्रवणार्थं ते गूढरूपेण संस्थिता இந்த பக்தர்களுடைய ஹிருதயத்துக்கு வரணும் அப்படிங்கிறத பகவான் எந்த ரூபத்தை தரிச்சு வரா அப்படின்னு சொல்கிறாள் வனமாலி கணசியாமா இந்த வனமாலைய அப்படின்னு ஒரு மாலை அப்படி தொ வைஜெயந்தி மாலை வேற வனமாலை வேற அப்படி தொங்கும் வன வைஜெயந்தி மாலை அஞ்சு புஷ்பத்தோடு உள்ளது கலரில் கட்டின புஷ்பத்துக்கு வைஜெயந்தி மாலைன்னு பேர் இந்த ஸ்ரீரங்கம் மாலை இருக்குது பார்த்திங்களா அதுதான் வனமாலைங்கிறது இந்த பக்கமும் அந்த பக்கமும் சேராமல் இருக்கும் அப்படி தொங்கு அப்படி அதை தொங்கி பகவான் வரான் கணசியாமஹா அந்த ரூபம் எப்படி இருக்குன்றால் கொட்ட போகிறது மழை அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த மேகம் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கா அப்படி கனத்து கருணையினால் அப்படி கனத்து நிற்கிறது பீதவாசா மனோகர அப்படி கனத்து நிற்கக்கூடிய அந்த கருமேகம் போல் உள்ள அந்த சரீரத்தில் தங்கத்தினால் நெய்யப்பட்ட பட்ட பட்டக்கட்டின் இருக்கிறான் பகவான் காஞ்சி கலா லசன் லசன்குட குண்டலக இடுப்பில் அழகான ஒட்டியானம் காதல குண்டலங்கள் பிரகாசிக்கிறது த்ரிபெங்க லலிதா ஸ்டாரு அந்த உடம்பானது அப்படி மூணு வளைவாக இருக்குது இப்படி வளைஞ்சு நிற்கிறது இப்படி நேரம் நின்னோம்னா மூணு வளைவாக எனக்கு பகவானுக்கு கௌஸ்துபேன விராஜிதா மார்புல கௌஸ்துபம் பிரகாசிக்கிறது கோட்டிவன்மத லாவண்யா భగవాన్ భగవన్ ఎప్పుడు ఎప్పుడున్న కోటి మన్మత రూపమాక కోటి 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 కోటిని పిన్నాటి చల్పోపో అంతర భగవాన్ ఇంబోదు రాసక్రీడ పన్నుబోదు తాసామావిరభూ చౌరి స్మయమాన ముఖాంబుజ பீதாம்பர தரஸ்ரக்வி சாட்சான் மன்மத 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 வன்மத மன்மதா அப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம் அது மாதிரி அந்த இடத்துல பதம் எத்தனை மன்மதன் வன்மத மன்மத மன்மதனுக்கு மன்மதன் மன்மதனுக்கு மன்மதன் மன்மதனுக்கு மன்மதன் மன்மதனுக்கு மன்மதன்கிற மாதிரி கோடி மன்மத லாவண்யா ஹரிச்சந்தன சர்ச்சிதா பகவான் அப்படி ஹரிச்சின் நிக்கிறான் பரமானந்த சின்மூர்த்தி இதெல்லாம் தாண்டி ஆனந்த சின்மூர்த்தியாக நின்றுண்டு பகவான் முரளிதரஹா வேணுகானம் பண்ணுறான் இப்படி வச்சுருந்து இப்படி வந்து இந்த நிலையில் இப்போ நான் வர்ணிச்சேன் பாருங்க வனமாலையை தரிச்சுண்டு பீதாம்பரத்தை தரிச்சுண்டு மேகசியாமனாக இருந்துண்டு இடுப்பில் உடையானத்தை தரிச்சுந்து மகர குண்டலங்களை தரிச்சிருந்து சந்தனங்களை தரிச்சுந்து கௌஸ்துபத்தை தரிச்சுந்து திவ்யமான கிரீடத்தை தரிச்சுண்டு கையில் வேணுவை வச்சுண்டு இந்த பக்தி இருக்கக்கூடிய பக்தர்களுடைய ஹிரதயத்தில் வந்து பகவான் உட்கார்ந்துக்கிறார் வைகுண்டவாசினோ வைஷ்ணவா புத்தவாதயா தற்காஸ்ரவணார்த்தம் தேடரூபேணம் இப்படி உக்கார்ந்துருக்கக்கூடிய பகவானுடைய ரூபத்தை கூட மறச்சு வைகுண்டவாசிகளான புத்தவர் முதலிய மகான்கள்லாம் பகவான் ஹிரதயத்தில் உட்கார்ந்துருக்கான் நித்தியவாசம் பண்றான் உத்தவர்களுடைய ஹிரதயத்தில் அதெல்லாம் மறைச்சென்று அதையும் தாண்டி ஒரு ஆனந்தத்தை அனுபவிக்கிறார்கள் இந்த பாகவத கதா சிரவணத்தில் அவர்கள் எல்லாமும் வந்து உட்கார்ந்துருக்கார்கள் இந்த பாகவதத்தினுடைய மகிமையை சொல்கிறார்கள் சனகாதிகள் இன்னும் சில விசேஷங்கள் சொல்கிறார்கள் இந்த பாகவதம் அப்படிங்கிறது யாராருக்கெல்லாம் க்ஷேமத்தை கொடுக்கும் யாராரெல்லாம் இந்த பாகவதத்தை சிரவணம் பண்ணணும் என்னென்ன மாதிரி க்ஷேமத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத ரெண்டு மூணு ஸ்லோகத்தில் சொல்கிறார்கள் இது பரியந்தம் பாகவதத்தினுடைய சுரூபத்தை சொல்லிட்டு பாகவத சப்தாகம் நடந்த கிரமத்தை சொல்ல போகிற சரித்திரம் இது அதுக்கு முன்னாடி கோகர்ணனுடைய சரித்திரம் சொல்ல போகிறார் அதுக்கு முன்னாடி என்னென்ன பாபம் பண்ணியிருந்தால்

ஏதோ ஒரு சமயம் ரெண்டு சமயம் தப்பி தவறி அப்படின்னு இல்லாதபடிக்கு வாழ்க்கையில் சதாசர்வ காலமும் பாபமே பண்ணுறது பாபத்தை தவிர வேறு எதுவுமே தெரியாத வாழு இந்த புண்ணியம்னா என்ன பாபம்னா என்ன இதுவே ரொம்ப பேருக்கு புரியல புண்ணியம்னா பூஜை பண்ணுறதா ஜபம் பண்ணுறதா பாராயணம் பண்ணுறதா ஹோமம் பண்ணுறதா தியானம் பண்ணுறதா கோவிலில் போய் தரிசனம் பண்ணுறது என்னது புண்ணியம் பண்ணுறதுன்னா என்ன அப்படின்னு சொன்னால் பரோபகார புண்ணியாய பாபாய பரப்பீடானோம் பெரத்தியாருக்கு நாம் உபகாரம் பண்ணுறோம் பாருங்கோ அந்த உபகாரத்துக்கு புண்ணியம்னு பேர் இது மனிதர்கள் அப்படின்னு இல்லை உலகத்தில் உள்ள சக்கர ஜீவராசிகளுக்கும் எந்த ரீதியில் நம்மால் உபகாரம் அப்படின்னு செய்யப்படுகிறதோ அந்தந்த க்ஷணங்கள்லாம் நாம் புண்ணியத்தை பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னு அர்த்தம் பாபம் அப்படின்னா என்ன அர்த்தம்னால் பாபாய பரபீடனம் எப்போதும் எந்தெந்த சமயம் உலகத்தில் நாம் ஹிம்சை பண்ணுறமோ பிரத்தியாரை பீடிக்கிறமோ கஷ்டப்படுத்துகிறமோ அவைகள்லாம் பாப்பங்கள் அப்படின்னு பேர் இந்த பரத்தியாரை கஷ்டப்படுத்துறது இருக்கு பாருங்கோ இது வந்து எப்பயோ விட்டு விட்டு செய்கிறது அது மாதிரி இல்லாதபடிக்கு சர்வதா நாள் இழைவிடாத இதே வேலையாகவே வச்சிருந்து பாருங்கள் சில பேருக்கு எப்பப்பார் புரத்தியாரை பற்றி தூஷிக்கிறது பேசுறது தூத்துறது கறிக்கிறது வெய்யறது கோழி சொல்கிறது பொய் பிரச்சாரம் பண்ணுறது சதா துராச்சாரத்தாக ஆசாரங்கிற துர்மார்க்கம் சதாச்சாரங்கிறதே கொஞ்சம் கூட கிடையாது இங்கே சதா சதாச்சுராச்சார சதாச்சார ரதாக அல்ல சதா துராச்சார ரதா சதானா எப்பொழுதும் துர்மார்க்கத்திலேயே இருக்கிறது ஒரு ஸ்நானம் கிடையாது சந்தி கிடையாது ஒரு பூஜை கிடையாது எச்சே துப்பு எதுவுமே கிடையாது பாஷண்டியாக இருக்கிறது விமார்க்காக சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட விதிக்கப்பட்ட கர்மாக்களை செய்யாமல் போகக்கூடாத பாதையில் போகக்கூடியவர்கள் குரோதாக நிதக்தாக இருபத்தி நாலு மணி நேரமும் கோபிப்பார்கள் சதாசர்வ காலமும் அப்படியே அப்படியே பாய்லர் வெய்ய வேகரா மாதிரி வந்துட்டே இருப்பான் சல்லு புல்லுன்னு வேலை விழுந்துண்டு இதெல்லாம் வந்து பாபத்தினுடைய அடையாளம் இது குட்டிலாஷ்ட காமி எண்ணம் முழுக்க கெட்ட எண்ணமாக இருக்கும் நல்ல எண்ணமே இருக்காது இப்படிலாம் உலகத்தில் இருப்பார்களான்னு பழகி பார்த்தா தான் தெரியும் சொல்லி சொல்லிடுத்து போயிட்டே தவிர நாம் மேலோட்டமாக பார்த்துடும் ஹாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறோம் சில பேரோடு பழக ஆரம்பித்தா எப்படா அந்த பழகத்தை நிறுத்துவோம் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும் நம்ம மனசு ஏன்னா இதே இப்போ நான் சொல்கிற மாதிரியே இருப்பார்கள் அவர்கள் குரோதாகித எண்ணம் முழுக்க கட்டணமாகவே இருக்கும் நல்ல எண் இந்த எண்ணம் தான் சொல்லு தான் செயல் செயல் தான் வாழ்க்கை யாருக்குமே நாம் என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம் வாழ்க்கையே அமையல் எவ்வளோ சுலபமாக சொல்லிட்டு போயிட்டார் வள்ளுவர் வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனையது உயர்வு அப்படின் வாழ்க்கை எந்த அளவுக்கு உயர்வாக இருக்குமோ அப்படின்னு தீர்மானம் பண்ணுறமோ அந்த அளவுக்கு மனசு உயர்வாக இருக்கணும் மனசு உயர்வாக இருந்தால் தான் வாழ்க்கை உயர்வாக இருக்கும் அது எது போல் அப்படின்னா அந்த வெள்ளம் உயர்வாக இருந்தால் தான் தாமரை உயர்வாக இருக்கும் தாமரை உயர்வாக அப்படியே ஜம்முன்னு அலர்ந்து பெரிய தாமரையாக பூத்து நீண்ட தண்டோடு இருக்கணும்னா அதுக்கு எப்படி இருக்கணும்னால் ஜலம் இருக்கணும் நல்ல ஜலம் இருந்து நல்ல சமிருத்தியாக இருந்தால் அந்த அளவுக்கு பெருசாக இருக்குது தாமரை அது மாதிரி உயர்ந்த உள்ளம் இருந்தால் வாழ்க்கையானது உயர்ந்த எண்ணத்தில் இருக்கும் அப்படி இல்லாதபடிக்கு குட்டிலாஷ்ட காமினகம் இது மாதிரி உள்ளவர்கள்லாம் ஏனகேன பிரகார ஏதோ ஒரு காரண வசத்தினால இந்த சப்தாகத்தை சிரவணம் பண்ணினார்கள்னா சப்தாக யஜ்ஞனேங்கிறா இது ஒரு யாகமாக சொல்கிற கலவு புனந்த் எதை பூஜனைன்னு தாது யாகம்னா இப்படி ஹோமம் பண்ணுறது தான் யாகம் அப்படின்னு நினச்சிட வேண்டாம் யஜ்ஞானாம் ஜபயஜோஸ்மிங்கிறான் பகவான் பகவத்கீதையில் சொல்லும்போது நான் யாகத்துக்குள்ளே எந்த யாகமாக இருக்கேன்னால் ஜபம் பண்ணுற யாகமாக இருக்கேனா ஜபம் பண்ணுறதே ஒரு யாகம் தான் அது அது மாதிரி இந்த சப்தாகங்கிற யாகத்தினால் புனந்தி பாவனம் அடையிறார்கள் சுத்தம் அடைகிறார்கள் நகீனா அடுத்த குரூப் பயத்தொறந்தால் பொய் உண்மையே கிடையாது தனக்கே அவன் பொய் சொல்லிப்பான் போல இருக்குது பொன்னாட்டிகிட்ட பொய் சொல்லுவான் புள்ளையாட்ட போய் சொல்லுவான் ரோட்டில் போகிறவன்கிட்ட சொல்லிப்பான் அவன்கிட்ட சொல்லுவான் இவன்கிட்ட சொல்லுவான் அப்படிங்கிறதெல்லாம் அவன் விஷயம் இல்லை தனக்கே அவன் பொய்யாக நடந்துப்பான் அது மாதிரி சில பேர்கள் அப்படியே நிற்பான் எங்கே போகிறான் வடக்க போகிறேன்னு சொல்லிட்டு தெக்க போவான் மேற்க போகிறேன்னு சொல்லிட்டு கழக்க போவான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கிடத்தற போவான் வாயத்துறந்தால் புழுகா இருக்கும் சத்திய நகீனாக பி திருமா திருதூஷக்காக எப்பாரு அப்பா அம்மாவை கலிச்சு கொட்டுறது நிந்திச்சுண்டே இருக்கிறது அவர்களை வந்து கண்டிக்கிறது வேற நிந்திக்கிறது வேற சில வயசானவர்கள் சில வயசான காலத்தில் சில ஹிம்சையாக சில காரியங்கள் பண்ணுவார்கள் குடும்ப நிர்வாகத்தில் வரத்தே அந்த பிரச்சனைகள்லாம் இருக்குதா இருக்கும் அதுக்கு கண்டிக்கிறதுங்கிறது வேறு நிந்திக்கக்கூடாது ஒரு குழந்தைகளுக்கு மாதா பிதாக்களை பரம தோஷம் சந்திரசேகர பாரதி அப்படிங்கிற மகான்கிட்ட போய் ஒரு பக்தன் கேட்குறான் சிருங்கேரியில் எங்கள் அம்மா வந்து தரங்கெட்டவளாக இருக்காள் நடத்த கெட்டவளாக இருக்காள் அப்படின்னா அப்படின்னாச்சாரியா பொத்துவாயே அப்படின்னா ஏ அப்படின்னா நீ அப்படி சொல்லக்கூடாது ஏ சாஸ்திரம் என்ன சொல்கிறது மா தேவோ பவா அப்படிங்கள் உங்கள் அம்மாவை நீ தெய்வமானனே அப்படிங்கள் உங்கள் அம்மாவை தெய்வமானனேன்னு உனக்கு சொல்லியிருக்கே தவிர தெய்வமாயிருன்னு உங்கள் அம்மாவுக்கு சொல்லியிருக்கான்னு கேட்டான் உன்னை பொறுத்த பிறந்தும் தெய்வம் நீ நிந்திக்க கூடாது பித்திருமாத்ரு தூஷக்காக தூஷிச்சிருந்தே இருக்கிறது திருஷ்ணா குலாஷ்டாஸ்ரம தர்ம வர்ஜிதாக பெரிய பேராசை ஆசை இருக்கிறது நியாயம் தான் வாழ்க்கையில் இவர்களுடைய ஆசை அப்படி இருக்காது அவன்வுக்கியமாக இருக்கானே இவன் சௌக்கியமாக இருக்கானே இவன் சம்பாதிச்சிட்டானே அவன் சம்பாதிச்சிட்டானே நீ நீ சொல்கிறதுனால உனக்கு என்ன வந்துட போகிறது ஒன்றும் நீ முயற்சி பண்ணணும் நீ உழைக்கணும் எல்லாத்துக்கும் மேலே பகவத்கிருப்பைன்னு ஒன்று இருக்குது அதெல்லாம் சேரத்தை தான் வாழ்க்கையானது பிரகாசத்தை பிரகாசத்தடையும் அதுக்குள்ளே உழைப்பு ஒரு எஃபெக்ட் ஒன்று கூட கொடுக்காதபடிக்கு பாரு புறத்தையாரை பார்த்து பொறா மேலே வெந்து போகிறது ஆசிரம தர்மவர்ஜிதாக நம்ம ஆசிரமத்துக்கு என்ன தர்மமும் வருமஜா ஹரி கிருஹஸ்தன் வானப்பிரஸ்தன் சன்னியாசி அப்படிலாம் சொல்கிறப்போ அந்தந்த ஆசிரமத்துக்குள்ள தர்மங்களை விட்டுவிட்டு ஏதாம்பிகாக எப்போ பாரு தகட்டான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு ஆசை எப்போ பாரு புறத்தியாரை கண்டு பொறாமை அடையிறது பாரு பெரத்தியாரை அப்படி ஏதாவது ஒருத்தர் சௌக்கியமாக இருந்துட்டான்னா அந்த சௌக்கியத்தை அந்த மனோபாவத்தை கெடுக்கிற மாதிரி வார்த்தைகளை பேசுறது ஹிம்சக்காக சத்தாக யஜ்ஜேன கலோ புனந்தி தே இதை தாண்டி இப்போ சொல்ல போகிறது தான் முக்கியமான விஷயம் பஞ்சோக்ர பாப்பாக சலசத் குரூரா இந்த பாபங்கள் இருக்கு இது என்னில் அடங்காடுதான சொன்ன பரோபக பாபாய பரபீடனம்னு சாஸ்திரங்களில் இந்த பாபங்களை ஒம்பது வகையா செக்ஷன பிரிச்சா இப்படி சின்னதுலேருந்து ஆரம்பித்து பெரிய பாபம்ங்கிறத அஞ்சு சொன்னார் சொர்ணஸ்தயம் சுராபானம் பிரம்மஹத்தி குருதல் பகமனம் தத் சம்சர்க்கம் பஞ்ச உக்ர பாப்பாக உக்ரம்னா கடுமையானது அஞ்சு பாவம் அது என்ன அப்படின்னா தங்கத்தை திருடுறது மத்தியபானம் பண்ணுறது மது சாப்பிட்றது தனக்கு பாடம் சொல்லி கொடுத்த மனைவியின் குருவனுடைய மனைவியிட்ட தப்பாக நடந்துக்கிறது ஸ்வர்ணஸ்தேய சுராபான குருதானகமன பிரம்மஹத்தி வேதம் படித்தவர்களை கொள்றது அஞ்சாவதா இந்த நாலு பாவம் தான் பெரிய பாவம் அஞ்சாவது பாவம் என்ன அதை கேட்டால் தான் பயமாக இருக்கும் ஏன்னா இந்த நாலு பாவத்தை சொன்னோடனே நாம் பண்ணலை அப்படின்னு எல்லாருக்குமே தோணும் அஞ்சாவதா என்ன பாவம்னு சொன்னால் கொஞ்சம் பயமாக இருக்கும் இந்த நாலு பாவம் பண்ணினவனோட ஸ்நேகம் வச்சுக்கிறது ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது சம்சர்க்கம் அப்படின்னு பெயர் உலகத்தில் நாம் பழகிறோம் எத்தனையோ பேரிட்டேன் யாரார் என்ன பாவம் பண்ணினான்னு தெரிஞ்சால் நாம் பழகிறோம் இதை தான் பழக முடியுமா இங்கேயா காட்டில் போய் உட்காந்துக்க வேண்டியது தான் கஞ்சியை குடிச்சுன்னு விவகாரம் பண்ணணும் அப்படின்னா பல தர ப பட்ட மக்களுக்கு பழகிதான் ஆகணும் சாஸ்திரங்களில் ஆப்தம் சப்தபதம் மைத்திரம்னு ஒருத்தரோட ஏழு அடி இழுத்து வச்சாலே அவள் சிநேகிதர்கள்னு சாஸ்திரம் சொல்கிறது அவள் செத்தா நாம் ஸ்நானம் பண்ணணும் அந்த அளவுக்கு அது மித்திரமாக போய்டுங்கிறது சாஸ்திரம் அப்படிங்கிறதே நாம் யாரோட பழகிறோம் பேசுகிறோம் அப்படிங்கிறது நமக்கு எப்படி தெரியும் இந்த பாவம் இருக்க இது மற்ற பிராயஷித்தங்களால் போகாது நான் அந்த ஹோமம் பண்ணுறேன் இந்த ஹோமம் பண்ணுறேன் சுதர்சன ஹோமம் பண்ணுறேன் ராமேஸ்வரத்தில் போய் சேர்த்து ஸ்னானம் ஏதா நீங்கள் பண்ணினாலும் இது போகாது காசியில் போய் கயே கங்கையில் ஸ்நானம் பண்ணினாலும் பாதகம் போகாது இது போகிறதுக்கு ரெண்டே ரெண்டு வழி தான் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு ஒன்று வந்து ருத்ரவிதானத்தினால சிவபூஜை பண்ணுறது ஸ்தேயம் மத்தியம் பஸ்மச்சன்னோ குருதாராச்சம் பீத் ப்ரமஹத்தியஞ்ச் பஸ்மன்னோஸ்மசையாசயரு சர்வ சர்வாபை அப்படின்னு ருதிர ஏகாதி மகாருதிரம் அதிருதிரம் முதலிய காரியங்களால் இந்த பஞ்சமாபாத்தகம் அப்படிங்கிறது போகும் భాగవత సప్తాహాల్లో పో సప్తాహజ్ఞేన కలు పునంతితే రెండుమే శాస్త్రం చన్నది దా అం వేదం స్మృతి చన్నది ఇది పురాణం చన్నది అది పాపం పోగం ఇదల భక్తియం వరు పాపం పోం గోపాల చరణతుల అచంచలమాన్ నిష్కపడమైన భక్తి విరు కురాపిశాచ ఇవ నిర్దయాశ్చయే

வாக்கு வாயி மனசா இந்த மூணு நாளையும் பண்ணப்பட்ட பாத்தகம் பாவங்கள் இருக்கு இதை வந்து நித்தியம் பண்ணுறது சில பேர் வாயாலேயே பாவம் பண்ணிட்டுருப்பான் சில பேர் மனசாலேயே பாவம் பண்ணிட்டுருப்பான் சில பேர் உடம்பாலேயே பாவம் பண்ணிட்டுருப்பான் வெவ்வேறு செக்ஷனாக நான் சொல்கிறது இந்த மூணு நாளையும் சேர்த்து எப்போதும் பா நித்தியம் பிரகுருவந்தி ஷட்டாக ஹட்டேனையே இவர்கள் எப்போதும் துஷ்டர்கள் இவர்கள் ஹிருதயம் இருக்குது பாருங்கோ தீய ஹிருதயம் அது பெருத்தியாருடைய சொத்தை எப்படி அபகரிக்கலாம் எப்படி ஏமாத்தலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் மட்டமான மனசை உடையவர்கள் இவர்கள்லாம் சத்தாக யஜ்ஞே ந கலவு புனந்தி தே இந்த சப்தாக யஜத்தினால பரம பவித்திரத்தை அடைவார்கள் இதுக்கு வந்து இன்னும் சில விசேஷங்கள் உண்டு உனக்கு அதை விளக்கிற மாதிரி ஒரு சரித்திரம் சொல்கிறேன் அத்திர தே கீர்த்திஷியாம இஹாசம் புராத்தனம் எஸ்ரவண மாத்திர பாபஹா நிஷ்பிரஜாய் நாரதரே இந்த சரித்திரம் வந்து இந்த பாபங்களை போகிறத்துக்கு உதாரணமான சரித்திரம் இது இது ஒரு இத்திஹாசம் இது உங்களுக்கு கேட்கும் இதை இதை கேட்கறதுனாலயே பாவங்கள்லாமும் போகும் துங்கபத்ரா தட்டே பூர்வம் அபூத் பக்தனமுத்தமம் எத் வர்ணாஹாஸ்வதர்மே நத்திய சத்கர்ம தரா துங்கபத்ரா நதி தீரத்தில் சதாச்சாரத்தோட கூடிய பிராமணோத்தமர்கள் வசித்து வந்த காலத்தில் ஆத்மதேவ புரே தமின் சர்வவேத விசாரத ஆத்மதேவன் ஒரு பிராமணன் வசிக்கிறார் சர்வவேத விசாரதா பொதுவாக ஒரு வேதத்தை நாம் அத்தியானம் பண்ணணும் அதுக்கு ஸ்வசாகன்னு பேரு அந்த காலங்களெல்லாம் அதோடு நிறுத்தமாட்டார்கள் மற்ற வேதங்களையும் அத்தியானம் பண்ணுவார்கள் நம் சாக்கையை அத்தியானம் பண்ணுறதோடு இல்லாம திருவி த்விவேதி ரெண்டு வேதத்தை அத்தியாயம் பண்ணால் த்விவேதி அப்படின்னு போட்டுக்கலாம் திரிவேதின்னு போட்டுக்கலாம் சத்துருவேதி இன்றைக்கி நார்த் இந்தியாவிலலாம் பார்த்தேன்னா த்விவேதி திரிவேதி சத்துருவேதி அப்படின்னு அடைமொழியா அவன் ஒரு ஒரு ஏக கூட அத்தியானம் பண்ணியிருக்க மாட்டான் ஏதோ பரம்பரையாக போட்டுக்கிற பேர் அது ஒரு காலத்தில் அப்படி பரம்பரையாக அத்தியாயம் பண்ணினவர்கள் இருந்திருக்கார்கள் இன்றைக்கும் குழந்தைகள்லாம் இந்த கொரோனா சமயத்துலேயே சில பேர்ட்டை நான் பழகின போது ஆச்சரியமாக இருந்தது சில விஷயங்கள் இந்த ரெண்டு வருஷங்கள்லாம் என்ன பண்ணினேன்னு சில வைதிக குழந்தைகள்கிட்ட கேட்டேன் அண்ணா ஒரு வேலையும் கிடையாது அதனால் அச்சர்வண வேதத்தை அத்தியானம் பண்ணினோம்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு ஏன்னா நம்ம சொதர்மம் அது இப்போ நாங்கள்லாம் பிரவச்சனம் பண்ணினோம் ஆன்லைனில் விவகாரம் பண்ணியிருந்தோம் வைதிகாளுக்கு சொல்லுங்க என்ன காரியம் ஒரு காரியமும் கிடையாது கர்மா கூட கிடையாது ஷார்தம் கூட கிடையாது அப்படி தான் இருந்தது கொரோனா சமயத்தில் அப்போ நான் விசாரிக்கும்போது அவர்கள்லாம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பேர் இன்னொரு சாக்கை அத்தியானம் பண்ணினார்கள் அப்படின்னு சொல்லும்போது சந்தோஷமாக இருந்தது இவர் சர்வவேஷ வேத விசாரதா எல்லா வேதத்தையும் படித்தவர் ஸ்ரௌதஸ்மார்த்தேஷு நிஷ் நிஷ்ணாத திவிதீய பாஸ்கர ஸ்ரௌதம் அப்படின்னா வேதம் சொல்லப்பட்ட காரியங்கள் ஸ்மார்த்தம் அப்படின்னா ஸ்மிருதினால் சொல்லப்பட்ட காரியங்கள் இதில் தத் நிஷ்ணாதா ரொம்ப கெட்டிக்காரராக இருக்கார் த்விதீய பாஸ்கராக இரண்டாவது சூரியன் போல பிரகாசிக்கிறார் அந்த அளவுக்கு தபஸ்வியாக இருக்கார் அந்த அளவுக்கு ஞானவானாக இருக்கார் அந்த அளவுக்கு சத்கர்ம நிலத்தராக இருக்கார் பிக்ஷுகோ வித்தவான் லோக திரியாதுலீஸ்மிருதா ஸ்தாபிதா நித்யம் சுந்தரீ சுகுலோதவா நல்ல செல்வந்தர் இந்த ஆத்மதேவருங்கிறது தேவருங்கிறது ஸ்வயம் அவர்களுக்கு தனம் இருக்குது வயல்கள்லாம் விவசாய பூமிகள்லாம் இருக்குது இருந்தாலும் உஞ்சவர்த்தி தர்மத்தை அனுசரிச்சுருக்கார் பிராமணன் எப்படி இருக்கணும்னு சொல்கிறதோ அந்த தர்மத்தை அனுசரிச்சுருக்கார் அவருக்கு ஒரு மனைவி துந்துளின்னு பேர் அவள் வந்து சுந்தரி ரொம்ப அழகாக இருப்பால் நல்ல குளத்தில் பிறந்தவள் சுவாக்கிய ஸ்தாபிதா எல்லாத்துக்கும் மேலே பிடிவாதக்காரி அவள் என்ன நினச்சாலோ அதை தான் நடத்தனம் அப்படின்னு பிடிவாதம் பிடிப்பா அது மாதிரி உள்ள இருக்கா லோக வார்த்தாரதா குரூரா பிராயசோ பகுஜல்பிகா தன் கணவன் சொல்கிறத செய்ய மாட்டா மற்றவர்கள் சொல்றத செய்கிறத்துல பகுப்பிரியம் பிராயசோ பகுஜல்பிகா சுவாவமாகவே கொடுமை தனம் உள்ளவர் சதாசர்வ காலமும் சூராச்ச கிர கிருத்தியேஷு கிருபனா கலகப் பிரியா எதாவது யாரையாவது பற்றி வம்பு பேசின்தே இருக்கிறது ஒருத்தருக்கு ஒரு உபகாரம் பண்ண மாட்டாள் அஞ்சு ரூபா அகாரணமாக கொடுத்துட கொடுத்துடமாட்டாள் கலகப்பிரியா புறத்தையாரை பற்றி வம்பு விட்டு சண்டையை மூட்டி சில பேரை ஒரு ரெண்டு நிமிஷம் குடும்பத்துக்குள்ளே விட்டோம்னு வச்சுக்கோங்க பிரளயம் விட்டு போயிவிடுவாழவா வந்து எதா அப்பாவுக்கும் பிள்ளைக்கு சண்டையை மூட்டி விடுறது மாமியாருக்கு மாட்டு பொண்ணுக்கு சண்டையை மூட்டி விட்றது பிள்ளைக்கு பொண்ணுக்கும் அம்மாவுக்கும் எதையாவது இந்த சனியன்களுக்கு இதே வேலை வேறு வேலையே கிடையாது ஒரு கு நல்லோர்களுக்கும் தீயோர்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சேர்க்கிறார் பெரியோர புர்வானத்தில் சொல்கிறார் நல்லோர்கள் ஒற்றுமைப்படுத்துவார்கள் தீயோர்கள் வேற்றுமைப்படுத்துவார்கள்னா நல்லோர்களுக்கு அடையாளம் என்னென்னால் ஒற்றுமைப்படுத்துறது பிரிஞ்சிருக்கிறத சேர்க்கிறது தான் நல்லோர்களுடைய ஒரு அடையாளம் தீயோர்களுடைய அடையாளம் என்னால் சேர்த்திருக்கிறதே பிரிக்கிறது வேற்றுமைப்படுத்துவார்கள் அப்படிங்கிறார் அது மாதிரி உள்ளவர் ஏவம் நிவசத்தோ பிரேம்ன தம்பத்தியோ ரமமானயோஹோ அர்த்தா காமாஸ்தயோராசன்னு ந சுகாய கிருகாதிக்கம் இப்படி இந்த தம்பதிகள் வாழ்ந்து வரார்கள் ஒருத்தருக்கு ஒத்தர் உண்டு பிரியங்கிறது கணவன்கிட்ட உண்டு கணவனுக்கும் இவள்கிட்ட பிரியம் உண்டு ச பணத்துக்கு குறைச்சலே கிடையாது போகத்துக்கும் குறைச்சலே கிடையாது வீடு வாசல் சௌக்கியம் எல்லாமே நிறைஞ்சிருந்தும் அவர்கள் சௌக்கியமாக இல்லை இத்தனை இருந்தும் அவர்கள் சுகமாக இல்லை என்ன காரணம் அப்படின்னா பஷாத்தர்மா தர்மா ஸ்தாப்தம் ஸ்தாப்தாம் ஹே தவே கோபூஹிரண்ய வாசாம்சி தீனோபியோயெச்சத சதா குழந்தைகள் கிடையாது என்னதான் கோடிக்கணக்காக பணத்தை போட்டு வீட்டை கட்டினாலும் கோடிக்கணக்காக சொத்தை சேர்த்து வச்சாலும் பட்டு வீதாங்களை தரிச்சிருந்தாலும் ஒரு குழந்த மேலே பரண்டு அந்த அலங்காரத்தை களைச்சி விடுறதே உள்ள ஆனந்தம் அலங்காரம் பண்ணிக்கிறதில் உண்டோ தன்யாக ததங்க ரஜசா மலினீபவந்தி சாக்குந்தளத்தில் சொல்கிறான் நீ என்ன அழகாக ட்ரெஸ் பண்ணின்றாலும் உடம்பு முழுக்க அழுக்கோட உன் குழந்தை ஓடி வந்து உன் மேலே பட்டு கட்டி பெறண்டு அந்த அழுக்கு உன் மேலே பட்டாதான் நீ பாக்யசாலி தன்யாகா அப்படிங்கிறான் ததங்க மலினி பவந்தி அப்படின்னு அதுதான் கிருஹம் நூறு இடத்துல காளிதாசன் சொல்கிறான் எது உயர்ந்த வீடு அப்படின்னான் எந்த வீட்டில் வச்ச சாமா வெச்ச இடத்துல இல்லையோ அந்த வீடு உயர்ந்த வீடு சில ஆற்றுக்கெல்லாம் நம்ம போனோம்னா அம் பிரமிப்பாக இருக்கும் அப்படியே எல்லாம் நீட்டாக வச்சுருப்பா பளிச்சுன்னு ஷோகேஸ்லேருந்து ஆரம்பித்து சோஃபாலேருந்து அதை போட்டிருக்கிற தூணி கூட கசங்கி இருக்காது பளிச்சு இருக்கும் எங்கே பார்த்தாலும் பளிச்சு இருக்கும் வயத்தரைச்சலாக இருக்கும் எப்படி இல்லை நம்ம மாற்ற வச்சுக்க முடியலையே எங்கே பார்த்தாலும் குப்பையும் கூடமாக இருக்குது நம்ம மாற்றில் ஒரு சாமான் கூட வச்ச சாமான் வச்ச இடத்துல இல்லையே இவ்வாறு வாரத்தில் எப்படி இருக்குப்பார் அப்படின்னு ஆச்சரியமாக இருக்கும் ஆச்சரியமே பட வேண்டாம் அந்த இடத்துல மாமாவும் மாமியும் தான் வேறு வெத்திரமே கிடையாது அதனால் வச்ச சாமான்லாம் வச்ச இடத்துல இருக்குது ஒரு குழந்தையை விட்டு பாருங்க ஆற்றுல அதுவும் சேஷ்டம் பண்ணக்கூடிய குழந்தையாக இருந்ததுன்னா ஒரு சாம அது பின்னாடியே ஒருத்தர் ஓடிண்டே இருக்கணும் கிருஷ்ணாவதாரத்தில் சொல்கிறார் ராமாவதாரத்தில் சொன்னார் அது பாட்டுக்கு போட்ட இடத்துல படுத்துகிட்டே இருக்கும் பின்னாடி வந்து லட்சுமணனை போட்டால் தூங்கி போடுவார்னு ராமனை சொன்னார் கிருஷ்ணாவதாரத்தில் சொல்ல போகிறார் ஒரு செகண்டு மறந்து இப்படி கிருஷ்ணனை விட்டுவிட முடியாதான் விட்டா அந்த செகண்டுக்கு முன்னாடி அவள் அம்மா என்ன பண்ணாலும் அதை படின்னு இருப்பான் அடுப்பை மூட்டி புளியை கரைச்சி ஊற்றி ஒருபடி உப்பை போட்டுவிட்டு அண்ணண்டை போய் அடுத்த குழம்பு மழை அப்படியே தேடலாம்னு போகிறது கூட திரும்பி பார்த்தா அந்த உப்புப்போ இதுலேருந்து ஜாடியிலேருந்து உப்பு அள்ளி இவன் போட்டுருக்காள் இதில் என்னென்னா இவன் எத்தனை படி உப்பு போட்டான்னு புரியல அதுக்குள்ளே ஒரு செகண்டுக்குள்ளே அப்படிங்கிறார் பயரை உருட்டுவார் உருந்தை உருட்டுவார் கடப்பாறையை உருட்டுவார் மம்முட்டியை உருட்டுவார் வேலியில் போய் விழுவான் மாட்டை கண்ணு பின்னாடி கண்ணூட்டி போய் இருக்கிறதே கண்ணூட்டி போய் வாழை பிடிச்சிடுவார் காக்காயை போய் பிடிச்சிடுவாள் அப்படிலாம் சொல்ல போகிறாள் இதெல்லாம் குழந்தைகளுடைய ஒரு சேஷ்ட இது துஷ்டத்தனம் கூடாது அப்படிங்கிறது வேற சேஷ்டை வேற சும்மா உட்காண்டு அப்படின்னா என்ன பைத்தியமாக பொம்மையார் கையை கட்டி காலை கட்டி ஒரு இடத்துல உட்காந்து வைக்கிறதுக்கு குழந்தையெல்லாம் விஷமம் பண்ண தான் பண்ணுமா விஷமம் பண்ணினா தான் குழந்தைகளே அது கிருஷ்ணாவதாரத்தில் பண்ணாத விஷவோமா பகவான் அப்படிங்கிறது அது மாதிரி பண்ணலையே அது மாதிரி பண்ணுறதுக்கு ஒரு குழந்தை இல்லையே அப்படிங்கிறத நினச்சி இவர்களுக்கு ரொம்ப துக்கமாகி சாஸ்திரங்களில் இந்த சந்தான பிராப்திக்கு என்னென்ன பரிகாரங்கள் உண்டோ அதெல்லாம் பண்ணுறார்கள் கோபு ஹிரண்ய வாசாம்சி தீனேதா தனாத்தம் தர்ம மார்க்கேன தாப்யாம் நீத்தம் ததாபிச்ச ந புத்திரோ நா கோதானம் மணினார்கள் பூதானம் மணினார்கள் ஹிரண்யதானம் பண்ணினார்கள் வாசாம்சி இதெல்லாம் பிரதான தானங்கள் வஸ்திரதானம் பண்ணினார்கள் எல்லாத்துக்கும் மேலே பலதானம்னு ஒன்று உண்டு எந்த காரியம் பண்ணினாலும் சாஸ்திரங்களில் பலதானம்னு ஒன்று பண்ணணும் அப்படின்னா என்ன இந்த காலத்தில் வாத்தியாரெலாம் அதெல்லாம் பண்ணுறாங்க ஒன்றுமே பண்ணிக்கிறது இல்லைவர் அது என்னமோ சுகாமிச்சுட்டு போகிறார் கொஞ்சம் வீடியோ எடுத்து பார்த்தா தான் என்ன குளறுபடி பண்ணினாங்கிறதே புரியும் அதில் எங்களை மாதிரி உள்ள வாழால் அபிப்பிராயம் சொல்ல முடியாது ஏன்னா நாளைக்கு போய் தர்ப்பணம் யார் பண்ணிப்பா சார்த்தை யார் பண்ணுவா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் சண்டையை போட்டு போயிடுவார் அவர் அந்த எந்த காரியம் பண்ணினாலும் பலதானம்னு பண்ணணும் கடைசியில் வாழைப்பழத்தை கையில் வச்சு வெத்தலைப்பாக்க கூட வச்சிருந்து பழம் மனோரத பலம் பிரததாதி சதான் என்று நாம் புத்திர பௌத்திர அபிவிருத்தி அர்த்தம் அத்தாந்தி பிரயச்சமே இப்போ ஒரு நான் காரியம் பண்ணினேனே ஒரு தர்மம் மன்னினேனே இந்த தர்மத்தை செய்கிறதுக்கு ஒரு பரம்பரை வேண்டாமா நாம் என்ன சத்காரியம் பண்ணினோமோ அந்த காரியத்தை பண்ணுறதுக்கு ஒரு பரம்பரை வேணுமானோம் அதனால் புத்திர பௌத்திர அபிவிருத்தி அர்த்தம் எனக்கு புத்திரன் பிறக்கணும் எனக்கு பேரன் பிறக்கணும் எனக்கு கொள்ளு பேரன் பிறக்கணும் அதுக்காக பலம் மனோரத பலம் பிரததாதி சதான்றுனா இந்த பலதானத்தை நான் பண்ணுறேன் அப்படின்னு சங்கல்பிச்சுட்டே பலதானம் அவசியம் பண்ணணும் வாழைப்பழம் அதுக்கு தான் வாழடி வாழையாகனு சொல்லுவாள் எத்தனையோ பழங்கள் இருக்க பகவானுக்கு எதுக்கு வாழைப்பழத்தினை வைத்தியம் பண்ணுறோம் நாம் விதையே இல்லாமல் கூடிய மரம் அது ஒரு மரத்தை நட்டுவிட்டால் பதினஞ்சு மரம் கூட வந்துடும் அது மாதிரி விருத்தி அப்படிங்கிறது ஏற்படணும் அதுக்காக தான் வீட்டு வாசலில் வாழைத்தாறெலாம் கட்டுறது அப்படிங்கிறது பலதானம் பூரிதானம் வஸ்திரதானம் தானம் எத்தனையோ தானங்கள் பண்ணினால் இன்னும் என்னனையோ பரிகாரங்கள் பண்ணினால் அதெல்லாம் கொஞ்சம் விஸ்தாரமாக சொல்கிறேன் இவர்களுக்கு குழந்த பிறக்கல்ல இப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வரும் ஒரு பாவத்தை போக்கிக்கிறதுக்கு தான் பிராயச்சித்த கர்மாக்கள்லாம் சாஸ்திரங்கள் சொல்கிறது அந்த கர்மாக்களை நாம் பண்ணியும் பாவம் போச்சா போகலையான்னு தெரியல ஏன்னா பலன் கிடைக்கல பலன் கிடைச்சாதான் பாவம் போச்சுன்னு நாம் தீர்மானம் பண்ண முடியும் அப்போ நாம் இதெல்லாம் பண்ணினமே இதெல்லாம் வேஸ்ட்டாக ഇതെല്ലാം പ്രയോജനം കിടയാതാ ഇതൊക്കെല്ലാം ഫലം കിടയതാ അപ്പിന്ന അത് ബതിൽ നാളക്ക് ചലറേ ബ്രഹ്മേ മുഹൂർത്തേ പരിതസ്വഭക്തായി സന്തുഷ്ട സർവോത്തമ വിശ്വരൂപ സ്വതിലസംസേവകരോഗേ വാതാലധീശനമോ നമസ്തേ നാരായണ 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 ായണ നാരായണ 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 ഗോപിക്കമരണം ഗോവിന്ദ ഗോവിന്ദ ആജനേയൂർത്തിക